நாம் இந்த பூமியிலிருந்து எதையாவது எடுத்து கர்த்தருக்கு கொடுக்கலாம் என்று எண்ணினால் அது சரியாய் இருக்குமா என்று சொல்லி பார்ப்போமானால் அது சரியல்ல. அவர் கொடுத்திருக்கிறதுலே நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஸ்தோத்திர பலியிடுதல். அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சத்ருவின் சகல அதிகாரங்களிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி ஒரு புதிய பலனினால் தமது கிருபையினால் உங்களை மூடி வழி நடத்துவாராக. இந்த சர்வ வல்லவர் நிழலுக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. நாம் சங்கீதம் 50வது சங்கீதம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. ஹல்லேலூயா. இந்த இடத்திலே கர்த்தர் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கலாம். அவர் பசியாயிருந்தால் சொல்லுகிறதில்லை, மாறாக அவருக்கு வேண்டியதை அவரே பெற்றுக்கொள்ளுகிறவராக அல்லது எடுத்துக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை சொல்லுகிறது பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதாய் இருக்கிறார். என் பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியிலிருந்து எதையாவது எடுத்து கர்த்தருக்கு கொடுக்கலாம் என்று எண்ணினால் அது சரியாய் இருக்குமா என்று சொல்லி பார்ப்போமானால் அது சரியல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து அதை நாம் ஆண்டு கொள்ளும்படிக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய திவ்ய கிருபையினாலே நாம் அவைகளை ஆண்டு கொள்ளும்படி தேவனுடைய கிருபை எப்போ ஆதியிலே இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து அதில் மனுஷர்கள் குடியிருக்கும்படி வைத்து அந்த மனிதனிடத்தில் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். ஆனால் இதெல்லாம் யாருடையது? கர்த்தருடையது பிரியமானவர்களே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை நம்ம தொடர்ந்து இப்ப பார்த்துட்டு வந்த இந்த சத்தியத்தின்படி தகன பலிகள் ஆண்டவருக்கு, ஏன்னா அடுத்த வசனம் சொல்கிறது 13வது வசனம், நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ. பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் சொல்லி இருக்கிற இந்த காலகட்டம், அதாவது ஆசாப் என்பவன் அங்கே தாவீது ராஜா வாழ்ந்த காலங்களிலே வாழ்ந்தவன். இந்த ஆசாப் என்பவன் சாதாரண மனிதன் அல்ல, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன், அவன் தீர்க்கதரிசியாயிருக்கிறான். நன்கு துதித்து பாடுகிற, நன்கு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனை குறித்த ஒரு தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதலை உடைய ஒரு மனுஷன். அவன் ஆண்டவருடைய தன்மையை பற்றி சொல்லும்போது அவன் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு வேளாண்டவர் பசியாயிருந்தா அவர் நமக்கு சொல்றதில்லை. ஏன் சொன்னா இந்த பூமியும் அதன் நிறைவும் ஆண்டவருடையதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு என்ன வேணுமோ அவர் அதை உரிமையாக்கி அதை அவர், ஒருவேளை இப்ப நம்ம எப்படி இந்த உலகத்துல நம்ம வாழுகிற காலங்களில் நம்ம இஷ்டப்படி எப்படி உணவுகளை சாப்பிடுகிறதுக்கு சில காரியங்கள் இருக்கிறதோ, அதே போல இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றிலையும், இந்த உலகம் நமக்கு நம்ம பார்வைக்கு தெரிஞ்ச உலகம் இந்த பூமி மட்டும். ஆனால் அறிவியலாளர்கள் இன்னும் எத்தனையோ கிரகங்கள், எத்தனையோ நட்சத்திரங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள், கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள், அப்படி போய்கொண்டே இருக்கிறது. இப்படி அநேக யூனிவர்சஸ் பார்த்துருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறதுனால இந்த வசனத்தை சொல்லும் போது அந்த காலகட்டத்தில் அங்கே இருந்த மக்களுக்கு என்ன சொன்னா புரியுமோ அந்த அடிப்படையில் அங்கே எழுதியிருக்கு. நிறைய பேர் தங்களுடைய மிருக ஜீவன்களை கொண்டு வந்து அங்கே பலி செலுத்தின பின்பு சிலர் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது இதை கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனாலே நான் அவருக்கு இதை கொடுத்து விட்டேன் என்கிற எண்ணம் இருக்கிறார். ஆனால் வேதம் இன்னொரு டைமென்ஷன், இன்னொரு கோணத்தில் அதை காட்டுகிறது. கர்த்தர் தனக்கு வேண்டியவைகளை அவர் தானாகவே எடுத்துக்கொள்ள அதிகாரம் உண்டு அவருக்கு. ஹல்லேலூயா. நாம ஒன்னு கொடுத்துதான் அவர் வாங்கிக்கணுங்கிற நிலையில இல்லை.
அல்லேலூயா. அதே சமயத்துல அவர் கொடுத்திருக்கிறதுலே நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அவருடையவைகளா இருக்கிறது. ஏன்னா பாருங்க, அடுத்த காரியம் வரும்போது ஸ்தோத்திர பலியிடணும்னு சொல்லுதுங்க. நான் வந்து பசியா இருக்கும்போது ஒருவேளை நான் எருதுகளின் மாம்சம் பூசிச்சிருவனா, அல்லது ஆட்டுக்கடாக்களின் ரத்தத்தை குடிச்சிருவனா? இல்லையே, இல்லையே. அப்ப வேற என்ன தேவை? தேவனுடைய எக்ஸ்பெக்டேஷன், தேவனுடைய எதிர்பார்ப்பு. என் சகோதரனே, என் சகோதரியே, நீ ஏதோ ஒன்றை, ஒருவேளை சிலர் நினைப்பாங்க நான் வந்து நல்லா சம்பாதிக்கிறேன், அதுல இவ்வளவு பகுதியை கர்த்தருக்கென்று காணிக்கையாக கொடுத்துட்டேன், நான் இத்தனை சபைகளை கட்டிவிட்டேன், அல்லது நான் இத்தனை ஊழியங்களை தாங்கிவிட்டேன், அல்லது நான் இத்தனை மிஷினரிகளை தாங்கிவிட்டேன், அல்லது நான் இத்தனை குடும்பங்களுக்கு உதவி செய்து விட்டேன். அங்கே இரத்தத்தையும் அல்லது மாம்சத்தையும் குறித்து பேசுது பைபிள். பட் இன்றைக்கு அதை நம்முடைய சூழமைகளை பார்க்கும்போது நாம இன்னைக்கு சில விஷயத்தை செய்யறத நாம ஆண்டவருக்காக தான் செய்யறோம். மறுக்கல. ஆண்டவருக்காக செய்யறத ஆண்டவர், ஆம், நீ செய்யற நல்லதுதான், ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஸ்தோத்திர பலியிடுதல். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்த வேண்டும் என்று அடுத்த வசனம் சொல்கிறது. 14 வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் தேவனுக்கு நான் கொடுக்கிற, நீங்க எத்தனையோ சபைகளை கட்டி இருக்கலாம், நீங்கள் நன்கு கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவருடைய வசனங்களை கேட்டிருக்கலாம், வசனங்களை கேட்டிருக்கலாம், நல்ல ஜெபிக்கலாம், நீங்க நல்ல ஆவியில நிரம்பி கூட நீங்க ஜெபிக்கலாம். ஆனால் உங்கள் உதடுகளின் காளையை தேவன் விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஆமென். பிரியமானவர்களே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று எழுதியிருக்கிறான். அல்லேலூயா. நாம் ஸ்தோத்திர பலியிடுதலை நாம் ஆண்டவருக்கு முன்னே கொண்டு வர வேண்டும். ஆண்டவருக்குட்டே நம்முடைய ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவற்றை ஒரு விஷயத்தை கேட்டுட்டோம், அவர் அதை கொடுத்துட்டார், அது எதுவா வேணா இருக்கட்டும். அவர் அதை கொடுத்த பின்னாடி ஒரு நாள் குறித்து, அதாவது உடனே நாம் செய்யணும். அன்றைக்கே இருக்கலாம், அப்பொழுதே இருக்கலாம், பெற்றுக்கொண்ட உடனே இருக்கலாம். என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே, நீர் செய்த இந்த நன்மைக்காக, உம்மிடத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த மகிமையான காரியத்துக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்திரம் பண்றோம் ஆண்டவரேன்னு சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவரை அண்டிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சற்று ஆராய்ந்து பாருங்க, எப்படி இருக்கிறீங்க? The Lord's acceptance is, அவர் எதை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. நீ செலுத்துற பலியே இல்ல, நீ செலுத்துற பலியிலே சிந்தப்படுகிற ரத்தத்தை இல்ல, உன்னுடைய ஸ்தோத்திர பலியை நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஸ்தோத்திர பலிகளை குறித்து இன்னும் அதிகமாய் பார்க்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போமா? உன்னதங்களின் பிதாவே, மகிமையின் தேவனே, கேட்ட இந்த சத்திய வார்த்தையின்படியே ஆண்டவரே, நீர் உமக்கு பசிக்கிறது என்று சொல்லி நாங்கள் கொடுக்கிறதற்கு அல்ல, ஏன்னா எல்லாமே உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்க, அதை எடுத்துக்கொள்ளுகிற அதிகாரத்தை உடையவர். ஆனால் நாங்கள் கொடுக்கிற ஆடு மாடுகளை அல்ல அப்பா, ஸ்தோத்திர பலிகளை நீர் விரும்புகிறீர். எங்கள் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செலுத்த உதவி செய்தாலும் தொடர்ந்து இதை தியானிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.